ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா எனிமையை துள்ள துடிக்க சாத்தி தூக்கி போட்டு மிதிச்சு துண்டைக்கானோம் துணியை காணும்னு ஓட விட்ட ஒரு அற்புதமான ரேங்கடு மேட்ச் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்குவாடு மேட்ச் தான் பி கோட்டை வீட்டுக்கு மேலே இறங்கலான்னு பார்த்தா மேலே இறங்க முடியல கீழே இறங்கியாச்சு பரவாயில்ல உள்ளே பூந்து வலிக்க வேண்டியது தான் கட்டானா ஃபஸ்ட் லெவல் பெஸ்ட்டு பொறிக்கியாச்சு வேற ஸ்கார் போட்டு வச்சுருக்கானுங்க பொறிக்கியாச்சு ரிப்பேர் கிட்டு வேற க்ளூவால் போட்டு வச்சுருக்கானுங்க சூப்பர் இப்போ நம்ம எல்லாமே எடுத்தாச்சு நம்ம அடித்து கிழிக்கிறதுக்கு ஒரு கன்று போதும் மேலே போய் பார்ப்போம் எவனாவது மாற்றானு சொல்லிட்டு கொப்பம் அவனை இங்கே ஒரு தோடுறான் பாருங்க போடு 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 அடியை வாங்கிட்டு உள்ளே ஓடிட்டான் உள்ள ஓடினாலும் அவனை விடக்கூடாது போட்டு புழக்க வேண்டியதான் சாவுடா செத்து ஒடிடா செத்து தோலா எவ்வளோ அடி வாங்குறான் பாருங்க அவன் அடிக்கும் போது இங்கே ஒரு எடுத்தவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கும் டப்புன்னு திரும்பி அடியை போட்டு சாவடிச்சு விட்டாச்சு இப்போ பவுண்டியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் எடுத்த பவுண்டியில் ஏடபிள்யூ போடாமல் டிராகனவை போட்டு வச்சுருக்கானுங்க இது கூட பரவாயில்ல வழக்கமாக பண்ணுற தான் பவுண்டரி டோக்கனில் டிராகனோவும் கிடைக்கும் ஆனால் இப்போ எல்லாம் பார்த்துட்டிங்கனா நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை கடுப்பேற்றுறதுக்காகவே இந்த கரினாக்கார நீங்கள் பிளான் பண்ணி பிளாஸ்மா கண்ணை போட்டு வச்சுருக்கானுங்க பவுண்டி டோக்கனில் வந்துட்டு பிளாஸ்மா கண்ணை போட்டு வச்சுருக்கானுங்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அநியாயமாக இருக்குது ஏன்னா பவுண்டி டோக்கனில் டிராகனோ கிடைக்கலாம் ஏடபிள்யூ கிடைக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு கன்று கிடைக்கலாம் ஆனால் இந்த பிளாஸ்மா கன்னெலாம் போட்டு நம்ம உசர வாங்கிட்டு இருக்கானுங்க இன்னும் வர வர இந்த ஜிஐட்டின் பிஸ்டலு கண்ட கண்ட கருமத்தையெல்லாம் போட போகிறானுங்க ஓட்ட வீட்டுக்குள்ளார பூந்ததுக்கு உருப்படியாக ரெண்டு கீழ் பண்ணியாச்சு இப்போ வேறு அவனாவது இருக்கானு சொல்லிவிட்டு தேடி போய் வச்சு பாட கட்டலாம் வேற 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 செத்தான் செத்தான் குண்டை போட்டுட்டான் எவ்வளோ குண்டை தூக்கி போடுறான் கொப்பத்தான் வறண்டாடே இருறான் கொப்பத்தா சாவு 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 கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி பைப்பில் வந்து உக்காந்தான் நான் ஹெச்சாட்டே அடிக்கலை நான் சும்மா போட்டு கண்டபடி டிராக் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மண்டையை காமிச்சிட்டு வந்து உட்காந்தான் பைப்புல செத்து போயிட்டான் என்ன வச்சிருக்கான் ஹெல்மெட்லாம் வச்சிருக்கான் தூக்கியாச்சு நமக்கு வெஸ்ட் வேற காட்டுத்தனமா டேமேஜ் ஆகிருக்குது அதை வேற ரிப்பேர் பண்ணும் நமக்கு இப்போ தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா எஸ்எம்ஜி தான் தேவை ஏன்னா பதினோரு புல்லட்டை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறோம் ஏஆர் வந்துட்டு தேவைக்கு அதிகமாகவே இருக்குது நூற்றி இருபத்தி நாலு இருக்குது இப்போதிக்கி இது போதும் ஆனால் எஸ்எம்ஜி வந்துட்டு பதினொன்னே பதினொன்று தான் இருக்குது இது மட்டும் போய் பொறுக்கிட்டு வேறு ஒவ்வொன்றா இருந்தானா போய் அடிக்க வேண்டியது தான் எஸ்எம்ஜியே கிடைக்க மாட்டேங்குது இங்கேலாம் ஃபுல்லாக வலிச்சு எடுத்துட்டானுங்க வீட்டையே வலித்து கூட்டி கோலம் போட்டு வச்சுருக்கானுங்க இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம மேலே போய் தான் பார்க்கணும் மேலே வந்துட்டு ஒன்றுமே கிடைக்கல நம்ம டீமால் வந்து அட்வான்ஸாக உள்ளே பூந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டார் போல் ஒரு லோடுக்கு கூட புல்லெட் இல்லாமல் வெறும் பதினோரு புல்லட்டை வச்சுட்டு அனாவையாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே ஏதாவது கன் இருந்துச்சுன்னா மாற்றிட தான் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம எஸ்எம்ஜி வச்சுட்டு சுற்றுறதுல பிரோஜனமே கிடையாது ஷாட்கனை மாற்றி விட்டாச்சு இப்போ வேற அவனாவது இருந்தானா வச்சு செய்ய தான் சிக்கிட்டான் சிக்கிட்டான் பயப்பில்லை வேறு லெவல் ஹெச் ஆட்டு ரெண்டு ஹெச் ஆட்டு இன்னொருத்தனுக்கும் ஹெச் ஆட்டு சூப்பர் குளூவாவில் போட்டு விட்டாச்சு இன்னொருத்த வந்தால் மூணு மூதேவிங்க வந்தானுங்க ஆனால் ஒருத்தனை வந்துட்டு நம்ம டீம் ஆளுங்களே முடிச்சுட்டானுங்க அந்த வகையில் வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டு கீழ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரெண்டு கீழ் பண்ணியாச்சு டோட்டலாக வந்து அஞ்சு கில் பண்ணியிருக்கிறோம் அலை வந்துட்டு இன்னும் இருபத்தொம்போது பேர் உசுரோட சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க இருக்கிற லூட் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் க்ளூவாலும் மெடிக்கிட்டு ஏஆரமோ எல்லாமே வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் பொறுக்கி விட்டாச்சு இப்போ வெஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆகிருக்குது இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ரிப்பேர் கிட்டே யூஸ் பண்ணி வெஸ்ட்டை வந்து சரி பண்ணக்கூடாது நமக்கு வந்து எப்போ நல்லா காட்டுத்தனமாக டேமேஜ் ஆகுதோ நல்லா அடி வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஓரளவுக்கு நல்ல டேமேஜ் ஆனதுக்கு தான் நம்ம வந்து இந்த வெஸ்ட் ஆப் எல்லாம் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன ட்ரிக்கு தான் அதனால் நீங்கள் அந்த வெஸ்ட்டு லைட்டாக டேமேஜ் ஆனாலும் இதெல்லாம் வந்து நீங்கள் சுற்றி விட்டுறாதீங்க அதை வந்து அப்படியே வச்சுருங்க ஓரளவுக்கு நல்லா வெஸ்ட்டு டேமேஜ் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ பீக்கில் கீழே எடுத்துட்டு அப்படியே பொச்சை கிளம்பியாச்சு ஜிப்லைனை பிடிச்சி அப்படியே பொச்சுனாக்க நோக்கி வந்துட்டு இருக்கோம் நம்ம டீம் ஆளுங்களும் வந்துட்டு இன்னும் யாருமே சாக கிடையாது எல்லாருமே உசுரோடு தான் இருக்காங்க அலை வந்துட்டு இன்னும் இருபத்தி நாலு பேர் இருக்கானுங்க அஞ்சு கீழ் பண்ணிவிட்டு அப்படியே பொச்சுனாக்கில் வந்து லேண்ட் ஆகியாச்சு இப்போ எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளார பூந்துட்டுருக்காங்க நம்மளும் பூரலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கோம் இங்கே அவனாவது மாட்டானா வச்சு செய்ய வேண்டியதான் இங்கே ஒருத்த மாட்டுவான் கரெக்டாக இங்கே ஒருத்த மாட்டுவான்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம டீம் ஆளுங்க வந்துட்டு அவனை போட்டு தள்ளிடுவாங்க அப்படியே இப்போ ஃபேக்ட்ரி வந்துவிட்டோம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஃபேக்ட்ரி வந்தாச்சு செத்துட்டான் இங்கே ஒருத்த பார்த்தாச்சு போடு போடு ஹெச் ஒரே ஒரு தான் ஹெச்ஆட்டை வாங்கிட்டு மறுபடியும் அடி வாங்கின அந்த பண்ணாடை அப்படி அந்த கழுத சாகலை எம்டன் எடுத்துகிட்டு போய் ஒரு அடி அப்புறம் தான் செத்து போனா அற்புதமா அறிக்கை பணியாச்சு அலை வந்துட்டீங்கன்னு பதினெட்டு பேர் உசுரோட தான் இருக்கானுங்க இவனுங்களை கண்டிப்பாக தேடி போய் அடிச்சே ஆகணும் நம்மளை வேற ஒரு அஞ்சு பேர் பாக்குறானுங்க இவங்களை இப்போ வெறுப்பேத்துவோம் கொஞ்ச நேரத்தில் இப்போ இவனுங்களை ஓட ஓட வேண்டியதுதான் வெளியே போங்கடான்னு சொல்லிட்டு எமோண்டை போட்டு வெறுப்பேற்ற வேண்டியதுதான் நக்குடா நக்குடா நக்கு நக்கு நக்குடா நக்குடா நக்கு நக்கு நக்குடா நம்ம டீமால வேற க்ளூஆள் தராரு எல்லாரும் வெளியே போங்கடான்னு சொல்லி எமோட்டை போட்டோம்னா அவனுங்க நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கானுங்க என்னாச்சுன்னு தெரியல நமக்கு ஏற்கனவே லைக் போட மாட்டானுங்க நம்ம அதில் எமோட்டை வேற போட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு லைக் கூட வராது அது தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எமோட்டை போட்டுவிட்டு வெறுப்பு ஏற்றிட்டு கிளாக் டவர் வந்தாச்சு இங்கே ஒருத்திக்கிட்டான் செய்ய வேண்டியதான் வச்சு அவ்வளோ தான் அவனோட சோழி முடிஞ்சுது ஃபுல்லாக முடிச்சு விட்டாச்சு இப்போ டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஏழு கீழ் பண்ணிட்டோம் இங்கே ஒருத்த மாட்டுவான் என்னன்னு தெரியல சனியை முடிச்ச மாடி வாங்கிட்டே இருப்பான் ஆனால் சாகவே மாட்டான் எவ்வளோ அடி வாங்குற பாருங்களேன் அது என்ன எலவுனே தெரியல இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா குறையுது சனியை இத்தனை அடி அடிச்சு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு பரவாயில்ல வந்ததுக்கு ஒரு கீழெலாம் அது கிடச்சிது அடி அடிச்சிருக்கு ஒரே ஒரு கில்லு கிடச்சிருக்குது அதை வச்சு சந்தோஷப்பட வேண்டியது தான் டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஏழு கீழ் பண்ணியிருக்கிறோம் நம்ம டீம் ஆளுங்கெல்லாம் எத்தனை கீழ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் நிறைய தான் அடித்த மாதிரி தெரிஞ்சுது அளவு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பதினாலு பேர் உயிரோடு தான் இருக்கானுங்க எல்லோரும் அங்கே இங்கேயுமே ஓடிட்டுருக்கானுங்க நான் அந்த வீட்டுக்குள்ளேயெல்லாம் பூந்து பூந்து பார்த்துட்டுருக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு ஃபால்கன் பெட் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அது வந்துட்டு இன்னும் எனக்கே கிடைக்கல அது வந்து இன்னொரு தான் எனக்கு கிடச்சிருந்துச்சி நான் போன வீடியோவில் வந்துட்டு அந்த ஃபால்கேன் பெட் காமிச்சிருப்பேன் அது வந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட்டு அந்த அக்கவுண்ட்ல தான் வந்துட்டு எனக்கு ஃபேர்கன் பெட் கிடைச்சது இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு இன்னும் எனக்கு அந்த ஃபேர்கன் பெட்டே தரல அது எப்போ தருவானுங்க எப்படி தருவானுங்கன்னு தெரியல அது தந்தாலும் ஓகே தான் தரலைன்னாலும் ஓகே தான் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதுக்கு ஒன்றும் பெரிய ஸ்கில்லெல்லாம் இல்லை இருக்கிற பெட்டை வச்சே நம்ம ஓட்ட வேண்டியதுதான் ஆனால் வந்துட்டு இவனுங்க கொடுத்த எல்லாத்துக்குமே ஒழுங்காக தரணும் ஒரு பத்து பேர்த்துக்கு கொடுத்துட்டு பத்து பேர்த்துக்கு நாளைக்கு தரேன் பத்து நாள் கழிச்சு தரேன்னு சொன்னால் அது வந்துட்டு நியாயமே கிடையாது கொடுத்தா எல்லாத்துக்கும் ஒழுங்காக தரணும் இல்லைனா வந்துட்டு எவனுக்குமே தரக்கூடாது போல காசை கொடுத்து வாங்குங்கடான்னு சொல்லிட்டு டைமண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் இவனுங்க பார்த்துட்டிங்கன்னா இதை மாதிரி இருக்கானுங்க அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே ஒருத்தன் கரெக்டாக மாற்றிட்டான் வச்சு சாத்து சாத்துன்னு விட்டு கண்டபடி சாத்தி அவனே போட்டு தெளியாச்சு டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ எட்டு கில் பண்ணிட்டோம் அலை வந்துட்டு இன்னும் ஒரு பன்னெண்டு பேர் தான் இருக்கானுங்க டோட்டலாக இப்போ நம்ம எட்டு கில் பண்ணியாச்சு அதனால அந்த ஃபால்கன் கிடைக்காட்டி விட்டுருங்க கண்டிப்பாக தந்துருவானுங்க அப்படியே தராட்டி விட்டுருங்க அதுக்கு ஒன்றும் பெருசாக ஸ்கில்லெல்லாம் கிடையாது நமக்கு வந்துட்டு இந்த குண்டு பாண்டாவே போதும் இதை வச்சே ஓட்டிக்க வேண்டியதுதான் இங்க சரியான சாத்து வாங்குனேன் ஆனா மேலே ஓடி போயிட்டான் அவனை போய் அடிக்கணும் நல்லா அடி வாங்கிட்டே இருந்தான் நல்லா ஏத்தி இருந்தோம்னா ஹெச்ஆட்டு உருந்துருச்சுன்னா செத்து போயிருப்பான் ஆனா பயப்புள்ள உடம்புல எல்லா அடியும் வாங்கிட்டு அப்படியே மேலே ஓடி போயிட்டான் அவனை இப்ப நம்ம தேட வேண்டிதான் இப்ப அப்படியே அங்க சுத்தி இங்க சுத்தி பீமாசக்தி வந்தாச்சு இங்கதான் வந்துட்டு நம்மள்ட்ட ஒருத்த நல்ல அடியை வாங்கிட்டு டிக்கி ஆடிட்டு மேல ஓடி போயிட்டான் சிக்கிட்டான் செத்துட்டான் பைப்புள்ள இங்கதான் ஓடிட்டு இருக்கான் அப்போ அப்படியே கீழே ஓட ஆரம்பிச்சுட்டான் நம்மள்ட்ட அடியை வாங்கிட்டு மேலதான் ஓடி இருப்பான்னு நினைச்சேன் ஆனா அந்த பைப்புள்ள கீழே ஓடிட்டு இருக்குது நம்ம ஸ்கோடை பார்த்தோன்ன ஓட்டம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா அவன் எங்க ஒண்ணாலும் சரி நம்ம அவனை உசுரோட கொளுத்தணும் அதுக்காக அவனை வெறித்தனமாக இப்போ நம்ம தேடி ஆகணும் நம்ம டீம் ஆளுங்க வேற சும்மா இல்லாம எவனா காரனை போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்காங்க அந்த மூதேவ இங்கதான் சுத்திட்டு இருப்பான் அவனை கண்டுபிடிச்சு நம்மளோட மொத்த வரையும் தீர்த்துக்க வேண்டியதான் அவனை போட்டு சாத்த முடிஞ்ச அளவுக்கு சாத்தி சாவடிச்சு கொண்ட வேண்டியதுதான் அளவு பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ஒன்பது பேத்துக்கு வந்துருச்சு நம்ம அப்படியே எட்டு கில் பண்ணியாச்சு நம்ம டீம் ஆளுங்க அங்க சுத்திட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளார தான் பூந்த மாதிரி இருக்குது போர் போடலாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க பாருங்க இந்த நேரத்துல இந்த பிஸ்டல் வேற மாறி தொலைஞ்சிருச்சு ஒளிஞ்சா உட்காந்துருக்க ஒளிஞ்சு போடா சனியன்னு அவ்வளோதான் இப்போ பார்த்துட்டீங்கன்னா டோட்டலாக ஒம்பது கீழ் பண்ணியாச்சு இங்கே வந்து ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருந்தேன் நம்மகிட்டேருந்து தப்புச்சு சொல்லிட்டு ஜாலியாக ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருந்தேன் அவனையும் கண்டுபிடிச்சி வச்சு காட்டு காட்டுன்னு காட்டி விட்டாச்சு இப்போ இங்கேலாம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தாச்சு அதாவது பீக்குக்கே வந்தாச்சு இங்கே அவனது மாட்டுவான்னு சொல்லிட்டு வந்தோம்னா கரெக்டாக இங்கே மாட்டினானுங்க ஆனால் நமக்கு தான் வந்துட்டு கில்லு கிடைக்கல நம்ம டீம்மேட்டே வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு தரட்டாங்க அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த மேட்ச் வந்துட்டு ஒம்பது கில் அடிச்சு போய் அடிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க முடிஞ்சா மூணு பேத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்திங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் இத மாதிரி கேம் பிளே எல்லாம் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க இன்னொரு நல்ல வீடியோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்